தெலுங்கு சினிமாவின் அதிரடி நடிகர் அரசியல்வாதி வெற்றி நாயகன் என பல்வேறு பரிமாணங்களாக உருவெடுத்திருக்கும் பவன் கல்யாண் ஆந்திர அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறார். கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் 100க்கு 100 வெற்றியை பெற்று அசைக்க முடியாத அரசியல்வாதியாக வளர்ந்து நிற்கும் பவன் கல்யாண் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பத்மபூஷன் மன மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, மெகா ஸ்டார், பவர் ஸ்டார், மெகா ஸ்டார், பவர் ஸ்டார். மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒரு தலைவரை சுட்டிக்காட்டி சிலாகித்து பேசினார். பிரதமர் மோடி சிலாகித்து பேசியதோடு மட்டுமின்றி அவரது பெயருக்கு புயல் எனவும் குரல் சூட்டினார். ஆம், அவர்தான் ஆந்திர அரசியலின் கேம் சேஞ்சராக உருவெடுத்திருக்கும் பவன் கல்யாண். பவன் கல்யாண் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது முதல் பல்வேறு சோதனைகளை தனது சாதனைகளின் மூலம் தவிடு முடியாக்கியிருக்கிறார். ஜெகன் அரசு ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த பவன் கல்யாண் அரசு அதிகாரத்தின் மூலம் தொடர் நெருக்கடி, கைது என பல்வேறு சோதனைகளை தனக்கு சாதகமாக்கினார் பவன். முதலில் பவன் கல்யாண் என்ற பெயருக்கு ஒரு பிளாஷ்பேக் உண்டு. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி தனது தம்பியான கல்யாணை நடிகராக அறிமுகப்படுத்துகிறார். அறிமுக விழாவில் தனது தற்காப்பு கலைகளின் மூலம் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தார் கல்யாண். இந்த அறிமுக விழாவே கல்யாணுக்கு பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. கல்யாணின் திறமையைக் கண்டு பவன் என்று பார்வையாளர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். அதன் பிறகுதான் பவன் கல்யாண் உருவெடுக்க தொடங்கினார். அவர் நடித்த படங்களில் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. சண்டை காட்சிக்கும் அவரின் நடிப்பிற்கும் ரசிகர்களின் கூட்டம் எகிர தொடங்கியது. அண்ணன் சிரஞ்சீவி 2008 தொடங்கிய பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கிய போது அதன் இளைஞரணியான யுவராஜ்யத்தின் தலைவரானார் பவன் கல்யாண். ஆனால் கட்சியை காங்கிரசுடன் இணைத்த போது சிரஞ்சீவியை எதிர்த்தார் பவன் கல்யாண். அதன் பிறகு 2014 ஜனசேனா கட்சியை தொடங்கினார் பவன் கல்யாண். அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் 2019 இடதுசாரிகள் மற்றும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். கஜுவாகா, பீமாவரம் என 2 தொகுதிகளில் களமிறங்கிய பவன் கல்யாண் இரண்டிலுமே தோல்வியை தழுவிய போதும் ரஜலு என்ற ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது ஜனசேனா. ஆனாலும் தோல்விகளால் அவர் தொய்வடையவில்லை. தொடர்ந்து வேகம் எடுத்தார் பவன் கல்யாண். தொடர்ந்து மக்களை சந்திப்பது, பொதுக்கூட்டங்களை நடத்துவது என மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார். ஒரு கட்டத்தில் ஜெகன் அரசுக்கு குடைச்சலாக மாறிய பவன் கல்யாண் பல்வேறு வழக்குகளை சந்திக்க தொடங்கினார். சில வழக்குகளில் கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் என அவரது அரசியல் வாழ்க்கை தொடர்ந்தது. தொடர்ந்து 2023 ஊழல் குற்றச்சாட்டில் சந்திரபாபு நாயுடு கைதான போது பொங்கி எழுந்தார் பவன் கல்யாண். ஆந்திராவை ஹைடெக் மாநிலமாக மாற்றியவருக்கு தரும் மரியாதை இதுதானா என ஜெகன் அரசுக்கு எதிராக ஆர்ப்பரித்தார் பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க ராஜமந்திரி சிறைக்கு பவன் கல்யாண் சென்ற போது காவல்துறை அனுமதி மறுத்தது. அப்போது திரும்ப போக மறுத்து சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகுதான் பவன் கல்யாண் நாயுடு சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு தான் ஆந்திர அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அதன் பிறகே உருவானது தெலுங்கு தேசம். பாஜக ஜனசேனா கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டது மட்டுமின்றி பாஜகவின் உயர்மட்ட தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து கூட்டணியை வலுவாக்கினார் பவன். 2004 ஆந்திர சட்டமன்றம் மற்றும் மக்களவைத் தேர்தலின் போது 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 மக்களவைத் தொகுதிகளிலும் போட்டியிட்டது ஜனசேனா. பிதாபுரம் தொகுதியில் பவன் கல்யாண் போட்டியிட்டார். களமிறங்கிய அத்தனை தொகுதியிலும் வெற்றியை தனதாக்கினார் பவன் கல்யாண். ஆந்திர மக்களின் அபரிதமான ஆதரவால் நிமிர்ந்து நிற்கிறார் பவன் கல்யாண். தற்போது ஆந்திராவின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பவன் கல்யாண் ஆந்திர அரசியலில் கேம் சேஞ்சராக மிளர்கிறார் என்றால் அது மிகையல்ல.